அரசு வேலை என்பது கடவுள் கரின் உடிப்பு நல்லது நல்லது நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் மராத்திய பேரரசோட மூன்றாவது பகுதி பார்க்கலாம். முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சிவாஜியின் கீழ் மராத்திய நிலை பார்த்தோம். ரெண்டாவது பகுதியில் சிவாஜி வாரிசுகளின் நிலை மேற்கொண்டு சிவாஜியோட ஆட்சி முறை மற்றும் நிர்வாகம் தொடர்பான தொகுப்புகளை பார்த்தோம். இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிலை, அதுதான் நம்மளோட தலைப்பு. ஆக அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ நமக்கு தெரியும் சிவாஜியோட இறப்பு 1280 உடல்நல குறைவு காரணமாக சிவாஜி மரணம் அப்படின்ற தகவலை நாம் முன்னாடியே பார்த்துருக்குறோம். அது மாதிரியே 1707 முகலாய பேரரசர் அவுரங்கசீப் மரணம் அடைந்தார் அப்படிங்கிற தகவலையும் பார்த்தோம். எதுக்காக இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் இப்போன்னா, அப்போ அவுரங்கசீப் உயிரோடு இருந்த வரைக்கும் சிவாஜியோட பேரன் ஷாகுன்ற பேரரசர் என்ன பண்ணுவார், ஜெயிலில் இருப்பார். அப்போ ஷாகு எங்கே இருக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் இருக்கிற ஷாகுவை நல்ல அடிப்படையில் அவுரங்கசீப் இறப்புக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பகதூர் ஷா ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு, ஷாகுவை நல்ல அடிப்படையில் விடுதலை பண்ணுறாரு. அப்போ ஷாகு ரிலீஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 1707 அவுரங்கசீப் மறைவுக்கு பின்னால். அப்போ ஷாகுவோட காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1707 இருந்துட்டு 1749 வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருப்பார். இருந்தாலும் கூட அவரோட ஆட்சி காலத்தில் நிறைய வாரிசுரிமை போட்டி வந்திருக்கும். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம் என்னாகும். ஷாகு அங்கேருந்து ரிலீஸ் ஆகி என்ன பண்ணுறாரு, ஆட்சி அதிகாரத்தில் உரிமை கேட்பார். யாருக்கிட்ட, தாராபாய் அப்படிங்கிற அம்மையார்கிட்ட உரிமை கேட்குறாரு. தாராபாய் யார், ராஜாராமோட மனைவி. அப்போ அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாரு, ஷாகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாரு. இந்த சூழ்நிலையில் ஷாகு தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி விஸ்வநாத், நாம் பார்த்தோம் பேஷ்வாபுருக்குள்ளே இருப்பார். பாலாஜி விஸ்வநாத் என்ன பண்ணுறாரு, ஷாகு தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கிறாரு. அங்கீகரித்தது தான் பாலாஜி விஸ்வநாத்து. ஆனால் தாராபாய் அம்மையாருக்கு ஆதரவு கொடுப்பாரு கன்னோச் ஆங்கரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பற்படை தளபதி. கன்னோச் ஆங்கரேங்கிறவர் என்ன பண்ணுறாரு, தாராபாய் அம்மையாருக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இந்த சூழ்நிலையில் பாலாஜி விஸ்வநாத் என்ன பண்ணுவார்னா, சமரச பேச்சுவார்த்தை நடத்துறாரு கன்னோச் ஆங்கரே கிட்ட. என்ன சொல்லி, ஷாகுவையே மன்னராக அறிவிக்கலாம், ஷாகுக்கு தான் அரசராகிற முழு அதிகாரமும் இருக்குன்ற ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அது மூலயமா சமரசத்தை கொண்டு வர்றாரு. அந்த காரணத்தினால ஷாகுவோ மன்னராக ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிக்கிறாங்க. அப்போ பாலாஜி விஸ்வநாத்தை கன்னோச் ஆங்கரே கிட்ட எதுக்காக சமரசம் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார்னா, ஆக பாலாஜி விஸ்வநாத் கன்னோச் ஆங்கரே கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக ஷாகுவை அரசராக அறிவிக்கிறாங்க. அப்போ அரசர் யார், ஷாகு. அப்போ இந்த காரணத்தினால ரொம்ப மன மகிழ்ச்சி அடைகிறார் ஷாகு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாலாஜி விஸ்வநாத்துக்கிட்ட சொல்லிட்டு நீங்களே முழு பொறுப்பையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சதாராங்கிற பகுதிக்கு ஓய்வு எடுக்க போயிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஷாகு சதாரா அப்படிங்கிற பகுதிக்கு ஓய்வு எடுக்க போயிடுறாரு. இந்த காரணத்தினால தான் முழு அரசு கட்டுப்பாடும் முழு ஆட்சி நிர்வாகமும் பேஷ்வா கிட்ட வருது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இன்றைய தலைப்பு பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிலை அப்படிங்கிறது தான் நம்மளோட தலைப்பு. இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ முக்கிய பேஷ்வாக்கள்னால் மூணு பேர் மட்டும்தான். யார் யார் பேஷ்வாக்கள், பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ முதல் மூன்று பேஷ்வாக்கள் மட்டும்தான் முக்கியமானவங்க. முதல் மூன்று பேஷ்வாக்கள் தான் அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி விஸ்வநாத் அவரோட ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1713 இருந்துட்டு 1720 வரைக்கும் ஆட்சியில் இருப்பார். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முதலாம் பாஜிராவ். முதலாம் பாஜிராவ் ஆட்சியில் இருப்பார். அவரோட ஆட்சி காலம் 1720 இருந்துட்டு 1740 வரைக்கும், சரியாக 20 ஆண்டு காலம். அதுக்கடுத்தது பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ் அவரோட ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் 1740 இருந்துட்டு 1761. இதுக்கு பின்னால் என்ன ஆகும்னா நாம் பார்த்துருப்போம் வரலாற்றில் பானிபட் போர் அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது பானிபட் போர் 1761 நடக்கும். அதில் மராத்திய போர், மராத்திய படை வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஆப்கானிய படை அப்படி ஒரு ஆப்கானிய படை ஒன்று வரும்.
அந்த படைக்கு எதிராக மராத்தியர் படை தோல்வியடைஞ்சிடும். அந்த காரணத்தினால மராத்தியரோட செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஆக இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல் மூன்று பேஷ்வாக்கள் மட்டும்தான் முக்கியமானவங்க. அதை பற்றின தொகுப்பை நாம் பார்க்கலாம் தொடர்ந்து. ஆக முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். நம்ம பார்த்தோம் பாலாஜி விஸ்வநாத்தோட காலகட்டம் பார்த்தோம். பாலாஜி விஸ்வநாத் அவரோட காலகட்டம் பார்த்தோம் 1713 இருந்துட்டு 1720 வரைக்கும். அப்போ பாலாஜி விஸ்வநாத்தோட முக்கிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேஷ்வாவிலேயே ரெண்டு முக்கிய நோக்கத்தை அவர் கொண்டு வந்திருப்பார். ரெண்டு அடிப்படையான விஷயங்களை கொண்டு வந்திருப்பார். என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போ பேஷ்வா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ முதல் பேஷ்வா ஆட்சியில் இருந்த முதல் பேஷ்வா நிர்வாகத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் தான். அடுத்தது பேஷ்வா அப்படிங்கிறத பரம்பரை பதவியாக மாற்றினதும் பாலாஜி விஸ்வநாத் தான். அப்போ பேஷ்வா அப்படிங்கிறத பரம்பரை பதவியாக மாற்றினதும் பாலாஜி விஸ்வநாத் தான். இது எல்லாமே மேற்கொண்டு இவரோட முக்கிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சமரசம் மற்றும் உடன்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். என்ன சமரசம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சமரசம் மற்றும் உடன்பாடு சமரசத்தை பொறுத்த வரைக்கும் கன்னோஜ் ஆங்கரே கிட்ட கப்பற்படை தளபதி பார்த்தோம் இல்லையா கன்னோஜ் ஆங்கரே கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை மூலமா என்ன பண்றாரு ஷாகுவை மன்னராக அங்கீகரிச்சாரு. அப்ப ஷாகுவை மன்னராக அங்கீகரித்தவர் பாலாஜி விஸ்வநாத். கன்னோஜ் ஆங்கரே கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டவர் பாலாஜி விஸ்வநாத். இது இல்லாமல் முகலாயர்கிட்ட ஒரு உடன்பாடு பண்ணியிருப்பாரு. என்னன்னா சையது சகோதரர்கள் நாம் பார்த்துருப்போம் பிற்கால முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சையது சகோதரர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு படை உதவி அளித்து ஒரு உடன்பாடு மூலமாக என்ன பண்ணுறாரு தன்னோட படையை உதவிக்கு அளித்து அந்த முகலாய பேரரசர் பருக்ஷியர்னு ஒருத்தர் இருப்பார் அவரை படுகொலை பண்ணுவார் 1719. அதுலேயும் அவரோட பங்களிப்பு இருக்குது. அப்போ ஆட்சியில் இருந்த பருக்ஷியரை படுகொலை பண்ணுறாரு. படுகொலை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறாரு. யார் கூட சேர்ந்து சையது சகோதரர்கள் கூட சேர்ந்து. ஸோ ஆக பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறப்போ இந்த தகவல்கள் போதுமானது. அப்போ இவருக்கு அடுத்த ஆட்சியில் வந்தது முதலாம் பாஜிராவ். அப்போ இரண்டாவது பேஷ்வா யார் முதலாம் பாஜிராவ். முதலாம் பாஜிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் 20 வருஷம் அவரோட ஆட்சி காலம் இருந்திருக்கு 1720 இருந்துட்டு 1740 வரைக்கும். தன்னோட 20வது வயசில் அரியணைக்கு வருவார். இவரை பற்றின முக்கிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தன்னாட்சி அதிகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம் என்ன தன்னாட்சி அதிகாரம். யாருக்கு தன்னாட்சி அதிகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னாட்சி அதிகாரம் முகலாயர் குடும்பங்கள் நிறைய இருக்கும். அதில் ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம பார்த்துருப்போம் பேஷ்வாங்கிறதுலாம் ஒரு மந்திரி பொறுப்பு ஒரு அமைச்சர் குடும்பம் அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கும் நிறைய அமைச்சரவை இருக்கும். அப்போ பேஷ்வா அப்படிங்கிறவங்க பூனா பகுதியில் ஆட்சி பண்ணுவாங்க. பேஷ்வாவை பொறுத்த வரைக்கும் பூனே பகுதியில் ஆட்சி பண்ணுறாங்க. அடுத்தது ஹோல்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஹோல்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் அவங்க இந்தூர் பகுதியில் ஆட்சி பண்ணுறாங்க. இது இல்லாமல் சிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. சிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி அவங்க குவாலியர் பகுதியில் ஆட்சி பண்ணுறாங்க. குவாலியர் பகுதியில் ஆட்சி பண்ணுறாங்க. மேற்கொண்டு பார்க்குறப்போ போன்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி போன்ஸ்லே நாக்பூர் பகுதியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாக்பூர் பகுதியில் இது இல்லாமல் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. கெய்க்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரோடா பகுதியில் ஆட்சியில் இருப்பாங்க. பரோடா பகுதியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா எந்தெந்த பகுதியில் யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் கொடுத்துருவார். அப்போ மராட்டிய குடும்பத்தோட கூட்டமைப்பு ஒன்று இருக்குது. அந்த கூட்டமைப்பிலேருந்து பேஷ்வா பூனே பகுதியில் ஆட்சி பண்ணுறாரு. அவர் இல்லாமல் மற்ற பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ மராத்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவரும் முதலாம் பாஜிராவ் தான். அதுக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுத்தவரும் முதலாம் பாஜிராவ் தான். இது இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரிபக் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு. திரிபக் ராவ் பொறுத்த வரைக்கும் இராணுவ தளபதி. அவர் என்ன பண்ணுவார்னா பேஷாவோட தலைமையை ஏற்றுக்க மாட்டார். அந்த காரணத்தினால முதலாம் பாஜிராவ் என்ன பண்ணுவார் இந்த திரிபக் ராவ் கூட ஒரு போர் ஏற்படும். அதில் திரிபக் ராவை கொண்டுட்டு இராணுவ தளபதி அந்தஸ்தையும் தானே எடுத்துப்பார். அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ
பேஷ்வாக்கள்ல உச்சகட்ட அதிகாரத்தில் இருந்த யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா முதலாம் பாஜிராவ் தான் உச்சகட்ட அதிகாரத்தில் இருந்திருப்பார். இது இல்லாமல் வேறு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1738 பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கிய நிகழ்வுகள் இருந்திருக்கும். ஒன்று வந்துட்டு வார்னா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வார்னா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வார்னா உடன்படிக்கையில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் முன்னாடியே பார்த்துருப்போம். வார்னா உடன்படிக்கை இல்லை என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் முன்னாடியே பார்த்துருப்போம். ஷாம்பாஜி டூ, அதாவது தாராபாய் அம்மையாரோட பையன் ஷாம்பாஜி டூ அப்படின்றவர் கோல்காப்பூர் பகுதியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் தான் தான் உண்மையான மராத்திய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு மராத்திய அரசரில் மராத்திய அந்த நிர்வாகத்தில் பங்கு கேட்குறாரு. அந்த மராத்திய உரிமையில் ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு கேட்குறாரு. அப்போ அந்த ஷாம்பாஜி டூ கிட்ட ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்து ஷாகு தான் அரசர், அதுவும் பெயரளவு அரசர் தான், முழு கட்டுப்பாடும் யார்கிட்ட இருக்கும், எங்கே கிட்ட, பேஷ்வா கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார். அதை தான் வார்னா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிகழ்ந்த ஆண்டு 1738. இது இல்லாமல் வேறு என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சால்செட் பசின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேஸை போர்த்துகீசியர்ட்டு பிடுங்கியிருப்பார். ஸோ போர் மூலமாக என்ன பண்ணுறாரு, போர்த்துகீசியர்ட்டை சால்செட் பசின் அப்படிங்கிற ரெண்டு பகுதியை கைப்பற்றினார். மேற்கொண்டு இறுதி தகவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1739 நாம் பார்த்துருப்போம், பிற்கால முகலாயர்களில் பார்த்துருப்போம். 1739 நாதிர் ஷா படையெடுப்பு, இது முகலாயர்களோடு தொடர்புடைய தகவல் தான், மராத்தியர்கள் கூட வராது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நாதிர் ஷா அப்படிங்கிற ஒரு ஆப்கானிய படையெடுப்பாளர் என்ன பண்ணுறாரு, டெல்லியில் படையெடுத்து வர்றாரு. டெல்லியை ஃபுல்லாகவே சதைச்சிட்டாரு. அப்போ முகலாய அரசர் என்ன பண்ணுறாரு, அரியணை விட்டே ஓடிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். மயிலாசனம், கோஹினூர் வைரத்தெல்லாம் கொள்ளையடித்து ஆப்கானிஸ்தானுக்கே கொண்டு போயிடுவார். அப்போ என்ன ஆகும்னா அந்த நாதிர் ஷா படையெடுப்புனால முகலாய பேரரசர் ரொம்ப வலுவிழந்து போயிடுது. அவங்களால அவங்களோட ஆட்சி அமைப்பு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட தேசத்தையே பாதுகாக்க முடியலை. அந்த காரணத்தினால மராத்தியர்கள் கூட ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் மராத்திய படை வந்துட்டு எங்களுக்கு உதவணும், அந்த காரணத்துக்காக அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் பகுதியில் சர்தேஷ்முக் அப்படின்ற வரியெல்லாம் வசூல் பண்ணிக்கலாம், சவுத் சர்தேஷ்முக் முதலியே வரிகளை வசூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்தாங்க. அதுக்கான காரணம் 1739 நடந்த நாதிர் ஷா படையெடுப்பு தான். ஆக இறுதிய ஆட்சிக்கு வந்தது பாலாஜி பாஜிராவ். அப்போ மூன்றாவது பேஷ்வா யார், பாலாஜி பாஜிராவ். அவரோட ஆட்சி காலத்தை நாம் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் சரிங்களா, 1740 1760 வரைக்கும், 61 வரைக்கும், 21 ஆண்டுகால ஆட்சியில் இருப்பார். 19வது வயசில் என்ன பண்ணியிருப்பார், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் முக்கிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ முதல் விஷயம் தஞ்சைக்கு உதவி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் தமிழகத்திலேயும் மராத்தியர் ஆட்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தஞ்சை பகுதியில் ஒரு உதவிக்காக இவர் வருவார். அவர் வரமாட்டார், அவரோட படை தளபதி வருவார். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரகுஜி போன்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பி வைப்பார். ரகுஜி போன்ஸ்லே எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சை மராத்தியர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக. யாருக்கு எதிரானு சொல்லி பார்த்தீங்கன்னா தோஸ்த் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு. தோஸ்த் அலின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்காடு நவாபு உண்டு. அவரை எதிர்த்து போரிடுறதுக்காக ரகுஜி போன்ஸ்லேன்னு சொல்லிட்டு தன்னோட படை தளபதியை தஞ்சை மராத்தியருக்கு உதவி பண்ணுறதுக்காக அனுப்பிச்சி வச்சவர் பாலாஜி பாஜிராவ். அப்போ அந்த போரில் தோஸ்த் அலி தோற்கடித்தப்பட்டார். அவரோட வாரிசு சந்தா சாஹிப்பை சிறை வச்சிருப்பாங்க. வாரிசு பேர் சந்தா சாஹிப்பை பொறுத்த வரைக்கும் சிறை வச்சிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உத்கீர் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உத்கீர் போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடந்திருக்கும். இதுக்கான காரணம் ஹைதராபாத் நிசாம் நாம் பார்த்துருப்போம். அந்த ஹைதராபாத் நிசாம் அந்த மரபில் பார்த்தீங்கன்னா வாரிசுரிமை போர் நடக்கும். ஆட்சிக்கு வர்றது அண்ணனா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த மூத்த மகனுக்கு ஆதரவாக தன்னோட படையை பாலாஜி பாஜிராவ் அனுப்பிச்சி வைப்பார். அதை ஜெயிச்சு என்ன பண்ணுவார், மூத்த மகனை அரசராக அங்கீகரிப்பார். ஸோ அந்த காரணத்தினால் நடந்தது தான் உத்கீர் போர். அப்போ உத்கீர் போரில் பங்கெடுத்த மராத்திய பேஷ்வா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
பாலாஜி பாஜிராவ். இது இல்லாமல் மேற்கொண்டு பார்த்தோம்னா 1752 டெல்லி பகுதியில் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகமது ஷா ஆப்தலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையெடுப்பாளர், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா நாதிர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட படையெடுப்பாளர் தான், அவரோட தளபதி தான் அகமது ஷா ஆப்தலி. அவரும் ஒரு ஆப்கானியர் தான். அவரோட பிரதிநிதி ஒருத்தர், அகமது ஷா ஆப்தலி வர மாட்டார், அகமது ஷா ஆப்தலியோட பிரதிநிதி ஒருத்தர் வருவார் டெல்லிக்கு படையெடுக்க. டெல்லியை நோக்கி என்ன பண்ணுறாரு, பிரதிநிதி ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த பிரதிநிதி டெல்லிக்கு வந்ததும் மராத்தியர் படை தான் முகலாயர் படைக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ மராத்தியர் படை பாலாஜி பாஜிராவ் என்ன பண்ணுறாரு, ஒரு படையை அனுப்பிச்சு டெல்லியை பாதுகாக்கிறாரு 1752. வேறு ஏதாவது தகவல்கள் அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப 1757 பிளாசி போர் நம்ம பார்த்துருப்போம். பிளாசி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் பார்த்துருப்போம். பிளாசி போர் இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக சிராஜ் உத்தவ்லா ஆதரவு கேட்பார். சிராஜ் உத்தவ்லா மராத்தியர்கள்கிட்ட ஆதரவு கேட்பார். சிராஜ் உத்தவ்லாவை பொறுத்த வரைக்கும் வங்காள நவாப், நம்ம நிறைய படிச்சிருப்போம். June 20, 1756 இருட்டறை துயரச் சம்பவம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆங்கிலேயர்கிட்ட அவருக்கு சில கருத்து வேறுபாடு இருக்கும். தன்னோட தம்பிக்கு ஆங்கிலேயர்கள் ஆதரவு கொடுப்பாங்க, அதை கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவார். கோட்டையை கட்டுவாங்க, அந்த வலுவான கோட்டையெல்லாம் இடிக்க சொல்லுவார். அந்த மாதிரி சிராஜ் உத்தவ்லாவுக்கு ஆங்கிலேயர்கிட்ட மாற்று கருத்து இருக்கும். அப்போ அந்த காரணத்தினால ஆங்கிலேயர்களுக்கும் சிராஜ் உத்தவ்லாவுக்கும் பிளாசி போர் நடக்கும் 1757. அந்த போரில் சிராஜ் உத்தவ்லா மராத்தியர்கிட்ட ஆதரவு கேட்பார், மராத்தியர்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. எதுக்காக இந்த நிகழ்வு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம், ஒருவேளை மராத்தியர்கள் ஆதரவு கொடுத்திருந்தா ஆங்கிலேய படை சிதறடிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த காரணத்தினால இதை ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கொண்டு இறுதியாக 1761 அதை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பானிபட் போர் யாராருக்கு நடக்கும்னா, இதுவுமே டெல்லியில் தான் நடக்கும். டெல்லியை மையப்படுத்தி நடக்கிற ஒரு போர் தான். ஷா ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆலம்கீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஆலம்கீர் ஆட்சியில் இருப்பார். ஆலம்கீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் ஆட்சியில் இருக்கிறார், ஷா ஆலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கும் இந்த அகமது ஷா ஆப்தல் இருக்கார்ல, ஆப்கானிய படையெடுப்பாளர், அவர் திரும்ப டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாரு, அகமது ஷா ஆப்தலி. அப்போ இந்த ஆலம்கீருக்கு சப்போர்ட் பண்ணி பாஜிராவ் தன்னோட படையெடுப்பாளரை அனுப்பி வைப்பார். சதாசிவராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையெடுப்பாளர் உண்டு. சதாசிவராவ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தளபதியை அனுப்பி வைக்கிறாரு. சதாசிவராவ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படையெடுப்பாளரை அனுப்புகிறாரு. அந்த சைடில் அகமது ஷா ஆப்தலி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இருப்பாங்க. ஷீஜா உத்தவுலா அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியோட ஆளுநர், அயோத்தி பகுதியோட நவாப் ஒருத்தர் இருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹில்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியோட நவாப் ஒருத்தர் வருவார். ஓகேங்களா, அந்த பகுதியோட நவாப். ஆக ஆலம்கீர் கூட சதாசிவராவ் அப்படின்னு சொல்லிட்டு மராத்திய படை தளபதி ஒருத்தவர் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாரு அகமது ஷா ஆப்தலி கூட. அப்போ அகமது ஷா ஆப்தலிக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷீஜா உத்தவுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீஜா உத்தவுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு, அயோத்தி நவாப் அவர். அதுக்கடுத்தது நஜீப் உத்தவுலா, ரோஹில்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும், அதோட ஆளுநர். ஆக அகமது ஷா ஆப்தலி அவர் ஒரு ஆப்கானிய படையெடுப்பாளர், அவருக்கு உதவி பண்ணுறது யார், ஷீஜா உத்தவுலான்னு சொல்லிட்டு அயோத்தி நவாப், கூடையே நஜீப் உத்தவுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஹில்கண்ட் பகுதியோட நவாப். ஸோ இந்த போர் தான் மூன்றாவது பானிபட் போர் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போரில் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மராத்திய படைக்கு பேரடி விழுந்துடும். ஏறக்குறைய 20,000 வீரர்கள் கணக்கு கொடுத்துருக்குறாங்க. 20,000 வீரர்கள் மராத்திய படை வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும், பல படை தளபதிகள் வந்துட்டு கொல்லப்பட்டதாகவும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மூன்றாவது பானிபட்ட போரை பொறுத்த வரைக்கும் இந்த முகலாய படை மற்றும் மராத்திய படை அந்த கூட்டுப்படைக்கு மிகப்பெரிய தோல்வி. அப்போ இந்த தோல்வினால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அதிர்ச்சியிலேயே பாலாஜி பாஜிராவ் இறந்துடுறாரு. அப்போ இதுக்கு பின்னால் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் பேஷ்வாக்களுக்கு அதிகாரம் இருக்காது. ஆங்கிலேயர் படைக்கும் மராத்திய படைக்கும், அந்த பேஷ்வாக்கள் படைக்கும் சில வாரிசுரிமை போர்,
சில திட்டங்களால் ஏற்படுற போர் பற்றின தகவல்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஆக இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிலை, அந்த அடிப்படையில் மூன்று பேஷ்வாக்களோட தொகுப்புகளை கொடுத்துருக்குறேன். ஸோ மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி.